நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு விஷ் பண்ணா போதும். இந்த உதவி மட்டும் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். இதெல்லாம் ஹெல்ப் இல்லைங்க, பெருமையான விஷயம்தான். ஸ்டேட் ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள விஷ் பண்றது பெருமையான விஷயம் தானே. நம்பர் சொல்லுங்க, நானே கால் பண்றேன். சூப்பர் மேடம், இந்த சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். ஏ இரு, போன வாட்டியும் நீ இதே தான் பண்ண, இந்த வாட்டி அம்மா சாப்பாடு நீ சாப்பிட்டு தான் போகணும். சரி. அன்னோன் நம்பர். ஹலோ. ஹலோ, காவ்யா ஐஏஎஸ் தானே? அட ஆமா, நீங்க? நான் அபிநயா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அபியா? பேப்பர்ல உங்களை பத்தின நியூஸ் படிச்சேன், தமிழ்நாடு கேடர், ஸ்டேட் ரேங்க். இது ஒரு பெரிய சாதனை, அதனால கால் பண்ணி விஷ் பண்றேன். ஐயோ ஐயோ, நிஜமா என்னால நம்ப முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே சொல்ல போனா என்னோட இன்ஸ்பிரேஷனே நீங்க தான் மேம். உங்களை மாதிரி வரணுங்கிறது தான் என்னோட கனவே. ம், சொன்னாரு உங்க ஹஸ்பண்ட், எல்லாமே சொன்னாரு. ஹஸ்பண்டா? எஸ், மிஸ்டர் பார்த்திபன் தான் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கால் பண்ண சொன்னாரு. இருந்தாலும் உங்ககிட்ட பேச எனக்கு பெருமையா இருக்கு. எப்பவுமே நேர்மையா இருங்க, எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க, அவ்வளவுதான். ஆ, ஓகே மேடம். பை தி வே, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாருன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து ஆபீஸ்ல ஓவர் ஒர்க், ஆபீஸ்லயே வெயிட் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணி இப்பதான் வந்து பாத்திருக்காரு. உங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் காவியா. ஒன் செகண்ட், அவர்கிட்டே பேசுங்க. ஹாய் பொண்டாட்டி, இப்ப ஹாப்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நிஜமாவே அவங்க என்னோட சாதனையை பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆகி போன் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். மனுஷனா நீ எல்லாம்? இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ற?